மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த கணக்கெடுப்பில் 8 வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 6.1 மூன்றாவது கணக்குறையை தான் பார்க்க போறோம். 25 குடும்பங்களில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதை தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் குறிப்பிடுக. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இது எப்படி குறிப்பிட போறோம்? தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணையில குறிக்க போறோம். அது உங்களுக்கு என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைங்களோட எண்ணிக்கை, சரிங்களா, புக்கில் உள்ளதாகத்தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஏறு வரிசை அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏறு வரிசைனா தெரியுமில்ல, இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பரில் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்போ முதல் சின்ன நம்பர் என்னது அப்படின்னா ஜீரோ, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்று, அடுத்து ரெண்டு, அடுத்ததாக இருக்கக்கூடிய நம்பர் மூணு, மூணுக்கு அடுத்த பெரிய நம்பர் நாலு, நாலுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்ன இருக்கு அஞ்சு, அஞ்சுக்கு அடுத்த நம்பர் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க ஆறு. சரிங்களா, அப்போ ஏறு வரிசைப்படி எழுத போறோம். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரிசைப்படியா நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இங்க எழுதிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, முதல்ல என்ன இருக்குன்னு பாருங்க, ஜீரோ இருக்கா, இதுல எத்தனை ஜீரோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஒன்னு ரெண்டு, ரெண்டு ஜீரோ இருக்கா, அப்போ ரெண்டு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடை எண்ணி இங்கே போடணும் ரெண்டு. அடுத்ததாக ஒன்று, எத்தனை ஒன்று இருக்குன்னு பார்க்கலாமா. இங்கே ஒரு ஒன்றா, இந்த ஒரு ஒன்றுக்கு இங்கே ஒரு கோடு, அடுத்து இங்கே ஒரு ஒன்று, ரெண்டு இங்கே ஒரு ஒன்று, மூணு அடுத்து இங்கே ஒரு ஒன்று, நாலு இங்கே ஒரு ஒன்று, அஞ்சா, அஞ்சாவது கோடு மட்டும் இப்படி கிராஸாக போடணும். சரிங்களா, அடுத்து இங்கே ஒரு கோடு போட்டச்சா. இப்போ மொத்தம் எத்தனை கோடு கவுண்ட் பண்ணி பாருங்க. இது சேர்த்தா அஞ்சு, அஞ்சு பிளஸ் ஒன்று ஆறு. அடுத்ததா ரெண்டு, ரெண்டுங்கிறது எத்தனை தடவை இருக்குன்னு பாருங்க, ஒரு ரெண்டுக்கு ஒரு கோடு, அடுத்து இங்கே இன்னொரு ரெண்டுக்கு ஒரு கோடு, அடுத்து இங்கே ஒரு ரெண்டு இருக்கா மூணாவது கோடு, அடுத்து இங்கே ஒரு ரெண்டு நாலாவது கோடு, அடுத்து நம்ம இங்கே ஒரு ரெண்டு எத்தனை கோடு அஞ்சாவது கோடு, இங்கே ஒரு ரெண்டு எத்தனை கோடு ஆறாவது கோடு. சரிங்களா, மொத்தம் எண்ணி பார்த்துக்கோங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, மொத்தம் ஆறு இருக்கா. இப்போ இங்கே என்ன எழுதிக்கோங்க, ஆறுன்னு எழுதிக்கோங்க. அடுத்ததா மூன்று, இங்கே ஒரு மூணுக்கு ஒரு கோடு, இந்த மூன்றுக்கு இங்கே ஒரு கோடு, இந்த மூணுக்கு இங்கே ஒரு கோடு, இந்த மூன்றுக்கு இங்கே ஒரு கோடு, வேற எங்கேயாவது மூன்று இருக்கானா, வேற இல்லை. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலுன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா, அடுத்ததா நாலு எத்தனை வரை வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். வரிசையாக கை வச்சுட்டு வாங்க. இங்கே ஒரு நாலு இருக்கா, அப்போ ஒரு கோடு போடுங்க. இங்கே ஒரு நாலு இருக்கு, அடுத்த கோடு, வேற எங்கே நாலு இருக்கு, இங்கே நாலு இருக்கா, ஸோ இங்கே கோடு. மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம், அஞ்சு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, ஒன்றா ஒரு கோடு போடுங்க, இங்கே ஒரு அஞ்சு இருக்கு, திரும்ப இங்கே ஒரு அஞ்சு இருக்கு, இங்கே ஒரு அஞ்சு இருக்கு, எத்தனை அஞ்சு இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு இருக்கா, ஸோ இங்கே என்ன போட்டிருங்க மூணு. அடுத்ததா ஆறு, எத்தனை ஆறு இருக்குன்னு பாருங்க, இதில் இந்த அட்டவணையில் எத்தனை ஆறு இருக்கு, ஒரே ஒரு ஆறு தான் இருக்கு, ஸோ இங்கே ஒரு கோடு, இங்கே என்ன போடுங்க ஒன்றுன்னு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரணும், 25 அப்படின்னு வரணும். ஏன் 25 அப்படின்னு நமக்கு வரணும் அப்படின்னா, இங்கே நம்ம எத்தனை குடும்பத்தை எடுத்திருக்கோம், 25 குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கையை எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம தூக்கப்படாத அட்டவணையை போட்டிருக்கோம். அப்போ இதை நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கு, 25 வந்துருச்சு. சரிங்களா, அப்போ தொகுக்கப்படாத நிகழ்வுக்கு அட்டவணையை போடணும் அப்படின்னா கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதணும், அடுத்து நேர்கோட்டு குறி போடணும், இதை எண்ணி இந்த நிகழ்வெண்ணில் எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.